ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் ரசோய். இன்றைக்கி வந்து நான் ஒரு லஞ்ச் வ்ளாக் எடுக்கலான் இருக்கேன், ஃபஸ்ட் டைம். ஸோ சிம்பிளான ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன மெனு நான் இன்றைக்கி பைனாப்பிள் ரசம், பீர்க்கங்காய் வச்சு ஒரு சட்னி மாதிரி பண்ணுறேன், பாவக்காய் சிப்ஸு, உருளைக்கிழங்கு பொரியல், தயிர், ஸ்வீட் வந்து ரசகுல்லா. ஸோ அது கடையில் வாங்கினது, ஓ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது காலையில் 10 மணி ஆகுது, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரைஸ் வைக்கிறதுக்கு ரைஸ் கழுவி ஊற வச்சுட்டேன். ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன், இது கொதிச்சதும் நம்ம ரைஸ் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் ரசத்துக்கு 1 கப் பருப்பும் அது கூட சேர்த்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு கழுவியாச்சு, அது கூட நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கு காய வெட்டிக்கலாம். பாவக்காய் ஃப்ரைக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாவக்காய் சைட்ஸ் இது மாதிரி வெட்டிட்டு நம்ம மெலிசாக சீவி எடுத்துக்கலாம். நைஃப்பில் வெட்டலனாலும் ஓகே, இல்லைன்னா சீவரில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறோம், ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி சிப்ஸ் சீவரில் சீவி எடுத்துக்கலாம். விசில் வந்துச்சு, நம்ம பருப்பும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. ஸோ இதை இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு சாதத்துக்கு. ஸோ இப்போது அரிசி நம்ம அதில் போட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சீவியாச்சு, இப்போது இதில் மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எப்போயுமே காய வெட்டுறப்ப சைடில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குப்பை இதெல்லாம் அதில் கலெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஸோ இப்போது இதுக்கு என்னென்ன மசாலா போடணும்னு பார்க்கலாம். இப்போது பாவக்காய்க்கு 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, கடலை மாவு 1 1/4 கப் எடுத்துருக்கேன் சின்ன கப்பில், அரிசி மாவு 1/2 கப், அம்ச்சூர் பொடி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் கசப்பாக எடுக்கும். ஸோ அம்ச்சூர் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோ, அம்ச்சூர் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தெளிச்சிக்கலாம், இல்லைன்னா பாவக்காயில் இருக்க தண்ணியே போதும். மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ நான் ஒரு பவுலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன், ஃப்ரை பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இதே உடனே உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்பயுமே கிச்சன் கவுண்டர் டாப்பு க்ளீனாக இருக்கும். ஸோ இது தொடச்சி எடுத்துடலாம். பைனாப்பிள் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிளகு ஜீரகம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. ஸோ மிளகு ஜீரகத்தை மட்டும் நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்க, மிளகு ஜீரகம் அடித்து இது மாதிரி ரசத்துக்கு பைனாப்பிள் முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறதுக்கு பீஸாக போடுறதுக்காக அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பாக்கியை நம்ம இப்போ தக்காளி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு. ஸோ இதை லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன், பொடி பொடியாக வெட்டி. பாக்கி அரைக்கிறத கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி ஒரு 1/2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக வெட்டி பீஸாக சேர்த்துக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பாக்கியை நம்ம அரைக்கிறப்போ பைனாப்பிள் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கட் பண்ண பைனாப்பிள் தக்காளி கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். அது இப்போது நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, இதை 1 கிண்ணத்தில் எடுத்துகிட்டு நம்ம தோல் உரிச்சிட்டு பொரியலுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும் தோல் உரிக்கிறதுக்கு, நமக்கு ரசத்துக்கு பருப்பும் ரெடி. பாருங்கள், நம்ம ரைஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு, ரசத்துக்கு ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது பீர்க்கங்காய் கடையிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல், பீர்க்கங்காய் பீரகாயன்னு சொல்லுவாங்க ராஜபாளையம் சைடு. எங்கள் ஊரில் பீரகாயை புல்லகுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சட்னி டைப்பு தான், இதை வேக வச்சு கடைவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு இதை துவையலோ சட்னியோ அரைச்சிப்பேன். இந்த பீர்க்கங்காயை வேக வைக்கிறதுக்கு பொடி பொடியாக வெட்டி நான் குக்கரில் போட்டுக்கிறேன்.
எடுத்துப்போம். பேர்க்கங்காய் கட் பண்ணது குக்கரில் போட்டுடலாம். ரெண்டு தக்காளி, அதையும் சும்மா பாதியாக வெட்டி அது கூட போட்டுடலாம். நாலு நாலஞ்சு பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்குக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேசிக் எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு காயெல்லாம் வெட்டி வச்சாச்சு, ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பீர்க்கங்காய் கடையிறதுக்கு அது வெந்துருச்சு, ஸோ அதையும் எடுத்து நம்ம இப்போ கடைஞ்சிக்கணும். வாங்க, ப்ரிப்பரேஷன் பண்ண கவுண்டர் இது. ஸோ காய் தோலெல்லாம் அதில் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே, ஸோ அது அதில் ஹாட்டாகவே இருக்கும். இப்போது நம்ம மற்ற இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த இதையும் க்ளீன் பண்ணி இது பண்ணி வச்சிடலாம். அப்புறமா டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். ஸோ கிச்சன் பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணது க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் நெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் தாளிச்சிக்கலாம். சும்மா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இந்த வெட்டி வச்சுருக்க தக்காளி, பைனாப்பிள் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம பொடிச்சு வச்சுருக்க மிளகு சீரகம், அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளியும் பைனாப்பிளும் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ரசம் இன்னொரு பட்டருக்கு பார்த்துக்கலாம் கொதிக்கிற வரைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். சூடாகிடுச்சு வாங்கினாலும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு ஒரு ஸ்பூன், அது கூட ஒரு ரெண்டு மூணு வெள்ளை பூடி நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ரசம் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, காரப்பொடிக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோம், இல்லைன்னா தூங்கி போயிடும் மசாலா. நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா உருளைக்கிழங்கு கறி ரெடி. பீர்க்கங்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இதை ஆறுனதும் தாளிச்சு கொட்டி கடையணும். ஆக்சுவலாக இப்போல்லாம் கடையாமல் நல்லா என்ன பண்ணுவேன், மிக்சியில் லைட்டாக போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துருவேன். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பீர்க்கங்காய் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சிம்மில் வச்சுருக்கேன், அதை வேகிறதுக்குள்ளே நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீர்க்கங்காய்க்கும் ஒரு சைடில் தாளிச்சிக்கலாம். பீர்க்கங்காய்க்கு நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம், அதுதான் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட ஆக்சுவல் டேஸ்ட்டே வெங்காய வடகத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வீட்டில் போடுவோம், எங்கிட்ட இல்லை, அதனால் நான் கடையில் வாங்கினது போடுறேன். இது தாளித்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வடகம் கொஞ்சம் தாளித்ததை பீர்க்கங்காயில் கொட்டி. ஆக்சுவலாக மத்தில் கடைவாங்க, இல்லைன்னா ஆட்டுக்கல் இருக்கு இல்லையா, அதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு. நான் இப்போ என்கிட்ட மத்தும் இல்லை, ஆட்டுக்கல்லும் இல்லை, அதனால் மிக்சியில் லைட்டாக போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய், சௌ சௌ எல்லாத்துலேயுமே பண்ணலாம். கட்டாயமாக எல்லோரும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் மாதிரி சேவிங்களோ என்னோ தெரியல, பார்க்குறதுக்கு சட்னி மாதிரி இருக்கும், ஆனால் சாத்து கூட தான் பிசைஞ்சு சாப்பிடும். நெய்யும் நல்லெண்ணையும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போது இந்த மசாலா போட்டு வச்சு பாவக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவாக் பண்ணிக்கலாம். பாவக்காய் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கடையில் கிடைக்கிற பாவக்காய் சிப்ஸ் மாதிரியே
நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை கொண்டு நம்ம இந்த பீர்க்கங்காயை மிக்சியில் ஜஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ரெடி ஆகிடுச்சுக்கோ. இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நம்ம 10:10 ஆரம்பித்தோம் இல்லையா, அப்போ 11:20 எல்லாம் செஞ்சு முடிச்சிடறாங்க. நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. 4 பேருக்கு சமைச்சிருக்கேன். ரைஸ், உருளைக்கிழங்கு கறி, பைனாப்பிள் ரசம், பீரகாய புல்லக்கூரை, தயிர், பாவக்காய் சிப்ஸ், சாலட். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.